கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவில் மொத்த விலை பணவீக்கம் 13.11% உயர்ந்திருப்பதாக அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதன்படி 2021 ஏப்ரல் மாதத்திற்கு பின் 2022 பிப்ரவரி வரை தொடர்ந்து 11 மாதங்களாக பணவீக்க உயர்வு இரட்டை இலக்க விகிதமாக உள்ளது. அரசு வெளியிட்டுள்ள தகவல் படி கடந்த பிப்ரவரி மாதம் மொத்த விலை பணவீக்கம் 13.11% உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பணவீக்கம் வெறும் 4.83 விழுக்காடாக மட்டுமே இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் பணவீக்கம் 12.96 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. எனினும் பிப்ரவரியில் உணவு பணவீக்கம் 8.19 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. காய்கறி பணவீக்கம் 26.93 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2022 பிப்ரவரியில் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்ததற்கு கனிம எண்ணெய், அடிப்படை உலோகங்கள், ரசாயனம், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்ததுதான் காரணம் என்று தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் கச்சா எண்ணெயின் பணவீக்கம் 55.17% உயர்ந்தது. பிப்ரவரி 24 தேதி முதல் உக்ரைனில் ரஷ்ய ராணுவ படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையும் உயர்ந்தது. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து சர்வதேச அளவில் பணவீக்கத்தை உயர்த்தி இருக்கின்றன. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை உயர்ந்து பொதுமக்கள் தற்போது அவதிப்பட்டு வருகின்றனர்.